ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வரைக்கும் நம்ம விக்ரமா நாவலில் ரெண்டு பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் மூணாவது பார்ட் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல என்ன பார்த்தோம்னா, அன்று இன்று அப்படின்னு ரெண்டு இருக்கும். அன்றில் வந்து என்ன பார்த்தோம்னா, விக்ரமாதித்தன் வந்து ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறதையும், அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக பட்டியை கூப்பிட்டு பேசினதையும், பட்டி போய் அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டு வந்ததையும், காளி மாதா கிட்ட விக்ரமாதித்தன் வரம் பெற்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ அன்னைக்கு நடந்த மிச்ச நிகழ்ச்சியை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த மாதிரி விக்ரமாதித்தன் போயிட்டு வந்தவுடனே அந்த உஜ்ஜயினி மாநகரமே அன்னைக்கு வந்து விழா கோலம் போன்றிருந்துச்சு. போகிறவங்க வரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் விழுந்தரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு விதுர நாட்டுக்காரர் வந்து அந்த ஊருக்குள்ளே வராரு. ஊருக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் ஒரே கோலாகலமாக இருக்கிறத பார்த்தா அவருக்கே ஒரே ஆச்சரியம் தாங்கலை. என்னடா இது, ஒரு சொர்க்கபுரியாக இந்த ஊர் மாதிரி இருக்கே, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சத்திரக்காரர்கிட்ட, சத்திரம்லாம் அந்த காலத்தில் நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சத்திரத்தில் போய் அந்த சத்திரத்தில் இருக்க அந்த நிர்வாகிக்கிட்டே கேட்குறாரு. கேட்டவுடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து எங்கள் அரசரை வந்து பூ உலகத்துக்கே அரசர் ஆயிட்டார். இதுவரைக்கும் நாட்டில் இருக்க 56 நகரத்துக்கோ 27 தீவுக்கோ மனிதரோட காலடியே படாத 2 மாநில பரப்புக்கு 7 சமுத்திரத்துக்கு 396 நதிகள், அதில் வந்து ஜீவநதி தான் பாதிக்கு மேலே அதுக்கெல்லாமும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் மேலே பனியால் சூழ்ந்த இமயமும், நெருப்ப கக்கிற 9 எரிமலைகள் உள்பட எல்லாமே எங்கள் அரசருக்கு தான் சொந்தம். அது மட்டும் இல்லாமல் காளி மாதா ஒரே நேரத்தில் எல்லாரோட கனவுலையும் தோன்றி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விக்ரமன் தான் உலகுக்கே சக்கரவர்த்தி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. அதனால் எல்லா அரசர்களும் எங்கள் ராஜாவுக்கு கீழே அடிபணிஞ்சிட்டாங்க. அதனால் இங்கே வந்து இது வந்து சொர்க்கபுரியாக திகழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே இவ்வளோ பெருமை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெருமையெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் அரசர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வாசலில் ஒரு தேர் போதும். அந்த தேரை பார்த்துட்டு இவர், இது யாரோட தேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் அந்த சத்திரக்காரர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பட்டியோட தேர், எங்கள் விக்ரமாதித்த ராஜா வந்து விழினா எங்கள் பட்டியார் வந்து இமை, எங்கள் விக்ரமாதித்த ராஜா வந்து உடம்புனா எங்கள் பட்டியார் வந்து உயிர். இவ்வளோ பெரிய நிலைமைக்கு எங்கள் விக்ரமாதித்த ராஜா உயர்ந்ததுக்கு காரணமே பட்டியவர்கள் தான், அவர்களோட முயற்சியால் தான் இந்த மாதிரி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே அந்த விதுர நாட்டுக்காரர் கேட்குறாரு, இவ்வளோ பெரிய சிறப்புமிக்க அவரோட கதையை வந்து நான் தெரிஞ்சுக்கணுமே, அவரோட அம்மா அப்பா யார், அவருக்கு என்ன இது, அதை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கேட்டவுடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விக்ரமாதித்தனோட கதையை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, கீர்த்தி கிளி. இங்கிருந்து டைரக்டாக போனீங்க அப்படின்னா ஒரு மாஞ்சோலை இருக்கும், அந்த மாஞ்சோலைக்கு பக்கத்தில் ஒரு காளி கோயில் இருக்கும், அந்த காளி கோயிலில் போய் காளியை கும்பிட்டுட்டு அங்கே இருக்க குங்குமத்தை எடுத்து அணிஞ்சிக்கிட்டு கீர்த்தி கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு 11 முறை கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கிளி பறந்து வந்து உங்கள் தோளில் உட்காரும், அதுக்கிட்ட விக்ரமாதித்தனோட கதையை சொல்ல சொல்லி கேட்டிங்கன்னா அது சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே இவர் கேட்குறாரு, கிளி எப்படியும் சொன்னதை தானே சொல்லும், எப்படி கதை சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அந்த சத்திரக்காரர். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, விதுர நாட்டுக்காரர் விருந்தாளியாக வந்தவர், அவர் கிளம்பி போகிறாரு. அந்த மாஞ்சோலையை பார்க்குறாரு, ஒரு குட்டி காயலி கோயில் இருக்குது, ஆனால் அதோட கோபுரம் வந்து பெருசாக இருக்குது, அங்கே ஒரு கிளி இருக்குது. இவர் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாமியை கும்பிட்டுட்டு குங்குமத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு கீர்த்தி கீர்த்தின்னு கூப்பிட்றாரு. 10 தடவை கூப்பிட்ற வரைக்கும் அந்த கிளி எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. இது எங்கடா வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. 11வது தடவை கீர்த்தின்னு சொன்னோடனே அந்த கிளி ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபுர கடைசியிலேருந்து கிளம்பி இவர் தோளில் வந்து உட்காருது. வந்து உட்காந்தோடனே, என்னை எதுக்கு கூப்பிட்ட, என்னை பற்றி யார் உங்ககிட்ட சொன்னால், எதுக்கு கூப்பிட்டேன், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு, நீ வந்து விக்ரமாதித்தனோட கதையை சொல்லுவேன்னு சொன்னாங்க. நீ எது கேட்டாலும் செய்வே, நான் எது கேட்டாலும் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கேட்டோடனே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சொல்லுது. அப்போ என்ன இந்த ஊருக்கே ராஜாவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னால் நீங்கள் இட்ட பணியை செய்ய தான் முடியுமே தவிர உங்களை அந்த மாதிரிலாம் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ எனக்கு விக்ரமாதித்தனோட கதையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நான் எனக்கு விக்ரமாதித்தனோட கதை தெரியும் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அந்த சத்திரக்காரர் வந்து என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ அவரா, இதோட நீங்கள் தான் என்கிட்ட வர 100வது ஆள், இது வரைக்கும் நான் 99 பேருக்கு விக்ரமாதித்தனோட கதையை சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட நான் சொன்னால் 100வது ஆள், சரி சரி உன் பிரதாபத்தெல்லாம் நிறுத்திட்டு எனக்கு வந்து விக்ரமாதித்தனோட கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரவர்ணன் அப்படின்ற ஒரு அந்தனர், அவர் வந்து எல்லா விதத்துலேயும் நியம நிஷ்டைகள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணுற ஆள், தேஜஸாக ஒளி பொருந்திய தேஜஸ் பொருந்திய அந்த மாதிரி தேகம் அது மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்கும், நாள் தவறாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவார், அவர் கற்காத வேதம் இல்லை, படிக்காத பாட்டு இல்லை, அது மாதிரி எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு வந்து அதர்வனாதி மந்திரங்களை கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை வந்து ரொம்ப இருந்துச்சு. அதை கற்றுக்கிறதுக்காக ஒரு நல்ல குருவை தேடி பயணம் போயிட்டு இருந்தார். அப்படி பயணம் போகும்போது என்னாச்சுன்னா, ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிட்டார். அந்த மரத்தில் தான் ஒரு சாபம் பெற்ற ஒரு பூதம் ஒன்று இருக்குது. அந்த பூதம் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து
இது பண்ணி நீ வந்து நான் வந்து உனக்கு அதர்வாணி மந்திரங்களை கற்று தருவேன், அதை நீ வந்து கற்றுக்கணும், கற்றுக்கலை அப்படின்னா நீ வந்து மாண்டு போவாய் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. சரி, நான் தேடி வந்த நான் தேடி வந்த இதுவே இதுதான், இது அதர்வணாதி வேதங்களை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன், அதுவே எனக்கு வந்து டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரவர்ணன் சொல்கிறாரு. அப்போ அந்த வேதாளம் சொல்லுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வேதாளம் பூதம் அது ஒன்று சொல்லுது, நான் வந்து உனக்கு நேராக இதை கற்பிக்க முடியாது, இந்த மரத்தில் இருக்க இலையால் எழுதி எழுதி கீழே போடுவேன், அதை நீ படிக்கணும், ஆனால் நான் எழுதி எழுதி ஒரு மந்திரத்தை நீ முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அடுத்த மந்திரத்தை போடுவேன், ஆனால் நான் எழுதி எழுதி போடும்போது நீ வந்து அன்னம் ஆகாரம் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் தேவைப்படக்கூடாது, தூங்கக்கூடாது, இது எதுவுமே நீ பண்ணக்கூடாது, பண்ணாமல் இருந்தேன்னா இருக்கலாம், அப்படி ஒருவேளை சப்போஸ் இதில் ஏதாவது பண்ணிட்ட அப்படின்னா நீ வந்து செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே சரி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வேதாளமும் ஒரு 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 மந்திரமாக எழுதி எழுதி கீழே போடுது, இவரும் ஒரு ஒரு மந்திரமாக படித்து படித்து இது பண்ணுறாரு. கடைசியில் 48வது நாள் முடியும் போது 108 மந்திரத்தை அது வந்து சொல்லி கொடுத்துருது. சொல்லி கொடுத்த உடனே அந்த 108வது மந்திரத்தை படித்த உடனே இவர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அந்த அந்த சாபம் பெற்ற அதுவும் வந்து வேதாளமும் வந்து இவருக்கு வந்து நீ வந்து சகலவித சம்பத்தோட ரொம்ப சிறப்பாக நீ வாழ போகிற இனிமே அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டு போயிடுறாரு. அப்போ வந்து காட்டுக்குள்ளே வனதேவியை விளங்க வந்து தாசி அலங்காரவல்லி வந்து என்ன பண்ணுறான்னா, இவரோட இவரை பார்க்குறா, இவரை பார்த்தோன்னே இவரோட அழகில் அவள் மயங்கிறா, இவரை வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பாடு கொடுத்து இது பண்ணி இவரை வந்து தெளிய வைக்கிறா. தெளிய வச்சோடனே இது வரைக்கும் எவ்வளவோ ஆன்மகங்கள் தான் என் கிட்டே மயங்கியிருக்காங்க, நான் யார்கிட்டையும் மயங்கினது கிடையாது, ஆனால் உங்களை பார்த்தோன்னே எனக்கு அந்த மயக்கம் ஏற்பட்டுருச்சு, அதனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இனிமேல் தாசி தொழில் ஈடுபட மாட்டேன், என்ன நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. கேட்டவுடனே இவர் சொல்லிடுறாரு சந்திரவர்ணன், என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படிங்கிறாரு. உடனே அவங்க வந்து நம்ம அரசர்கிட்ட போவோம், நீங்கள் வந்து எனக்கு அரசர் வந்து சரியான தீர்ப்பு சொல்லுவார், அவங்களெல்லாம் என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போயிடுறா. அரசர்கிட்ட போனவுடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசர் வந்து இதை கேட்டவுடனே உனக்கு உடம்பும் உயிரும் இப்போ புதுசாக அழிச்சிருக்கவர் தாசி அலங்காரவல்லி தான், அதனால நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துறாரு. உடனே வந்து சந்திரவர்ணன் சொல்கிறான், நீங்கள் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஏன்னா வந்து நான் ஒரு அந்தணன், எனக்கு வந்து என்னோட இது இல்லாத குலமல்லாத மற்ற பொண்களை நான் மணந்துட்டேன் அப்படின்னா அது வந்து எனக்கு பெரிய தோஷமாகும், என்ன அந்த தோஷத்துக்கு தள்ளின பாவமும் உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே அரசன் வந்து பயந்துடுறான், எனக்கு வந்து தோஷம் இல்லாமல் ஏதாவது ஒரு நல்ல வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்கக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் சொல்கிறான், வேற வழியே இல்லை, அரசர் மகள், ஒரு அந்தனரோட மகள், ஒரு வைசிய வாணிபர் மகள், நீங்களாக இந்த தாசி இவங்க நாலு பேரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த தோஷமும் வராது, நாள் வர்ண பெண்களையும் நான் கல்யாணம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கேட்டவுடனே அரசருக்கும் வேறு வழி இல்லாமல் அவரோட பொண்ணு கல்யாணியையும், அவரோட பொண்ணு சித்திரரேகாவையும், அவரோட தலைமை அந்தனரோட பொண்ணு கல்யாணியையும், வைசிய வணிபரோட பொண்ணு கோமல இங்கே இவங்க மூணு பேரோட அந்த தாசி அலங்காரவளையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணவுடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாலு பேருடையும் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. முதல்ல தாசி அலங்காரவல்லிக்கு பத்ருஹாரி அப்படின்ற ஒரு ஆண்மகவு பிறக்குது, அதுக்கப்புறம் அந்தனரோட மகள் கல்யாணிக்கு வல்லப ரிஷி அப்படின்ற ஒரு மகன் பிறக்குது, அரசரோட மகள் சித்திரரேகாவுக்கு விக்ரமாதித்தன் பிறக்கிறான், வைசிய வணிபர் கோமலாங்கிக்கு பட்டி பிறக்கிறாங்க, இவங்க நாலு பேரும் இந்த மாதிரி பிறக்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வல்லப ரிஷி வந்து எனக்கு அரசு அவர் வந்து என்ன போயிடுறாரு அப்படின்னா, முதலே துறவரம் மாதிரி போயிடுறாரு. அடுத்து தாசி அலங்காரவல்லியோட பையன் தான் பத்ருஹரி, அவர் தான் வந்து முதல்ல அரசராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏற்பட்ட அந்த மாற்றத்தால் அவரும் நான் துறவரம் போகிறேன், எனக்கு இந்த அரச பதவி வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் வந்து அரச பதவிக்கு வரான், அவனுக்கு பட்டி வந்து அமைச்சராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்லி முடிக்கிது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறையா மனைவிகள் உண்டு, அவரை வந்து எல்லாரையும் ரொம்ப இதாக நடத்துவார், சிற்றரசராக தான் பதவியை ஸ்டார்ட் பண்ணார், ஆனால் வந்து நிறையா இது பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கதையை முடிச்சிருது கிளி. கிளி கதையை முடித்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஹா, என்ன ஒரு உன்னதமான ஒரு இது, நால்வர்ண அண்ணன் தம்பிகளோட பிறந்து இந்த மாதிரி ஒரு அந்தனர அப்பாவும் ஒரு அரச தாயும் கிடச்சி அவர் வாழ்ந்து அந்த நால்வர்ண சகோதரரும் கிடச்சிருக்காங்களே, இந்த மாதிரி யாருக்குமே எதுவுமே கிடைக்காதே, என்ன ஒரு உயர்வான பிறப்பு அப்படின்ட்டு அவர் மகிழ்ச்சியாக போகிறாரு அப்படின்றதோட அன்றோட தேர்ட் பார்ட் முடியுது. இப்போ இன்றைக்கி வந்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆசிரமத்தில் ஆல்ரெடி அண்ணா நாராயணன் வந்து பேசியிருந்தார் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் வந்து உன்னை வந்து தத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன்ட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால் விக்ரமனுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், ஆசிரமத்தை விட்டே வெளியே போயிட்டான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வெளியே போயிட்டான்.
அந்த லெட்டரில் நீங்கள் வந்து என்னை விற்க பார்க்குறீங்க, அதனால் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் போகிறேன், என்னோட பட்டாபியும் வரான், அவனுக்கும் இங்கே இருக்க பிரியும் இல்லை, அவனை அந்த பணக்காரரோட யார் போக விருப்பப்படுறாங்களோ அவங்கள தயவு செஞ்சு அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போய்ட்டான். அந்த நேரத்துக்கு அந்த ஒரு படகுக்கார் வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ளே வருது. வந்த உடனே வந்து அந்த படகுக்காரிலேருந்து அந்த பணக்காரர் இறங்குறாரு நவநீதன். அவருக்கு வந்து என்னென்னா அந்த பையன் ரெடியாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கேட்குறாரு. கேட்டோடனே அண்ணா நாராயணன் சொல்கிறாரு, இல்லை அவன் வந்து உனக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவன் இங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிற அவன் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அந்த அனாத பையனை நான் இது பண்ணணும் அப்படிங்கிறாரு. இல்லை உங்களுக்கு ஏன் அந்த பையனை எடுக்கணும், வேறு பையனை இல்லை எனக்கு ஏட்டில் வந்து அந்த பையனை தான் எடுக்கணும்னு வந்துச்சு, அதனால் நான் அந்த பையனை தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை இந்த ஆசிரமத்தை பற்றி தெரிஞ்சவங்க யாரோ விளையாட்டாக அந்த மாதிரி அந்த ஆசிரமத்திலேருந்து நீங்கள் யாரையாவது எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க, இது வந்து மறைமுகமான ஆசிரமம் இல்லையே அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு அந்த பையன் அனாத பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அண்ணா நாராயண் சிரிச்சுட்டு, அவர் அனாத பையன் இல்லை, அவரோட அம்மா அப்பாலாம் உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவன் தான் உலகத்திலே துரதிருஷ்டவாளி, அவங்க அம்மா அப்பா இருக்கிறதும் தெரிஞ்சும் அவன் இந்த அனாத விடுதியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கான், அவங்க அம்மா அப்பாவுக்கே அவன் தான் பையன்னு தெரியாது, ஆனால் அவங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் வந்து இந்த பணக்காரருக்கு வந்து ஷாக் அடிச்சிருது, என்ன சொல்றீங்க, நான் நாளைக்கு தத்தெடுத்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்பா வந்து நின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு அண்ணா நாராயணன் சிரிக்கிறாரு. இப்பதான் இவ்வளவு நேரம் வந்து எனக்கு நாடி ஜோதிடத்து ஏடில என்ன வந்துச்சோ அவன் பையனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு இது அடிக்கிறீங்க அப்படின்ன உடனே அவருக்கே சுருன்னு ஒரு மாதிரி ஆயிருது. ஆனவனே என்ன ஆனாலும் சரி, நான் விக்ரமனை தான் தத்தெடுப்பேன், வேற யாரும் எடுக்க மாட்டேன், அவன் வந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விக்ரமன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். விக்ரமன் வந்து கடற்கரை உரத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, விக்ரமனும் பட்டாபியும் உட்கார்ந்துருக்காங்க, உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டாரே அண்ணா நாராயணன், நம்மளை இது பண்ண பார்த்துட்டாரே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை அழுதுகிட்டே அவர் பக்கத்தில் வருது. வந்தவொடனே யார் பாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டோடனே அந்த பாப்பாவுக்கும் தெரியல, ஆனால் அந்த பாப்பா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு, அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கடைப்பேர் இருக்குது. அந்த கடைக்கு போகிறாங்க, ஆட்டோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அந்த கடைக்கு போகிறாங்க. அந்த கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த பாப்பா வந்து இதாகிடுச்சு, இந்த ட்ரெஸ்ஸோட இதை வச்சு இது யார் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டோடனே இது வந்து ஒரு கிரெடிட் கார்டு பர்ச்சேஸு, அந்த கிரெடிட் கார்டு பர்ச்சேஸில் வந்து இந்த மாதிரி ஐஸ்வர்யா நகர், அவங்க அப்பா பேர் தேவராஜன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸ் சொல்கிறாங்க. சொன்னோடனே திருப்பி ஆட்டோவை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பட்டி கேட்குறான் என்னாச்சு அப்படின்ட்டு, வெற்றி தான் அந்த மாதிரி கிடச்சிருச்சு அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனோடனே அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே பார்த்துட்டு அவங்க தேவராஜனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. இது யா, இது உங்கள் குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் கேட்குறாரு. ஆமாம் இது என் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும், குழந்தைய அவங்கள்ட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் ஆட்டோ என்கேஜ் பண்ணேன், ஆட்டோக்கு மட்டும் காசு கொடுத்து கட் பண்ணிடுங்க அப்படின்னு. சரி நீங்கள் உள்ளே போங்க, நான் ஆட்டோக்கு காசு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜன் வந்து காசு கொடுக்க போகிறாரு. இதோட மூணாவது அத்தியாயம் முடியுது. நம்ம நாலாவது அத்தியாயத்தில் சந்திப்போம்.